ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று April 17 டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுக்கு உண்டான புதிய பாடத்திட்டம் வெளியிட்டிருக்காங்க. டெட் தேர்வு அப்ளை டேட் வந்து நீட்டிப்பு கிடையாது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரிய அந்த தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான மாதிரி வினாத்தாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம், அது என்னாச்சு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பதவி உயர்வு பட்டியல் வெளியீடு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பாலிடெக்னிக்குடைய சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. சிவி அனைத்துமே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெட் தேர்வுக்கு உண்டான சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வமானது, பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ இதில் என்ன குளறுபடிகள் இல்லை மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி மற்றும் தமிழ் பேப்பர் 2ல டோட்டலாகவே நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த உங்களுடைய பேஸ் சப்ஜெக்ட்டு ஹையர் செகண்டரி கிரேட்டில் நீங்கள் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ பேப்பர் 1 6வது வகுப்பு வரைக்கும் பேப்பர் 2 6லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் நீங்கள் படிச்சுக்கிறது ஹையர் செகண்டரிஸ் எல்லாமே அந்த சில இது எல்லாத்தையும் கொஞ்சம் டாபிக் அதிகமாக படிச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10th 11th 12th எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு உண்டான மாதிரி வினாத்தாள்களை வந்து நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஸோ ஆட்சி தமிழ் அகாடமிக்கு ஒரு நம்பர் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பேப்பர் 1 வினாத்தாள் அனுப்புங்க, இல்லை பேப்பர் 2 வினாத்தாள் அனுப்புங்கன்னிங்கன்னா, ஸோ இல்லை இரண்டுமே கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு இலவசமாக அனுப்புவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ அடுத்து இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் செய்ய கோரி ஆசிரியர் கூட்டமைப்பு வந்து முதல்வரிடம் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தாங்க, 5000 ரூபாயிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10000 ரூபா வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்ய சொல்லி பிப்ரவரியிலேயே போராட்டங்கள் எல்லாமே நடத்தினாங்க. ஸோ அந்த போராட்டமும் அவங்களே முடிச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர் கூட்டமைப்பு இவங்களை கொஞ்சம் ஆல்ரெடி அமைச்சர் வந்து சட்டமன்ற கூட்டத்திலே சொல்லியிருக்காரு, பகுதி நேர ஆசிரியர்களை நியமனம் நிரந்தரம் பண்ணுவோம். அது விதிப்படி அவங்க வந்து இப்போ வந்து ஆசிரியர் கூட்டமைப்பு எல்லாமே அரசுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது வந்து அரசு என்ன கோருது அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியருடைய பதவி உயர்வு பட்டியல், ஸோ அதை வந்து ரெடி பண்ணணும். இப்போ எந்தெந்த முதுகலை இது இந்த மேல்நிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு, ஸோ அடுத்த கிரேடுக்கு யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்ற ஒரு விரிவான பட்டியல் தயார் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்து இந்த பதவி உயர்வு ஏற்பட்டு ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வெற்றிடம் உண்டாகும், அந்த இடத்துல காலி பணியிடங்கள் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ PGTRB பார்த்திங்கன்னா 2407 இன்னொரு 400 வேகன்சிஸ் அதிகமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. ஸோ கவலைப்படாதீங்க, வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாலிடெக்னிக்கும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாமே வேகன்சிஸ் ஒருத்தவரத்துக்கு ஸ்பெஷல் டீச்சர் கொடுத்துக்கிட்டுக்கிட்டு வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியில் வந்து பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே ஆல்மோஸ்ட் 1:2 தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க், உங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 90 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஸோ அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வர முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் குவாலிஃபை மார்க்ஸ் எல்லாமே இருக்குது அந்தந்த கம்யூனிட்டி வாரியாக. அதுக்கு உண்டான பிரத்யேக வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் டவுட் இருந்தால் நீங்கள் அதே போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மேலும் வந்து காமனாக சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உள்ளேயே போக முடியும். ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ விடை அந்த விடைகள், ஸோ அந்த ஆன்சர் கீஸ் வந்து கொடுக்கணும் அதிகாரப்பூர்வது. அதுக்கப்புறம் உடனடியாக அதுக்கூடிய ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. இது எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, April 1st கண்டிப்பாக நடந்துடும். அடுத்த வாரம் இறுதியில் 25-28 நாம் பார்த்துக்கலாம்.
ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்கோடைய சிவி லிஸ்ட்டு. ஸோ பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுமே அடுத்து எந்த ப்ராசஸுமே இல்லை, எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டியது என்னென்னா சிவி லிஸ்ட்டு. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் சிவி லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, மெரிட் லிஸ்ட்டை விடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரும் புதன்கிழமைக்குள்ளே வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.